பயின்று தமிழ் பள்ளியில் பயின்று இப்பொழுது அந்த தமிழ் பள்ளியின் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகின்றார். இவர் புதிதாக 6 தமிழ் பள்ளிகளை அமைக்கும் திட்டத்தில் ஒரு பள்ளிக்கு பள்ளி வாரிய தலைவர் பொறுப்பை ஏற்கிறார். மேலும் இந்த சிறிய பள்ளிக்கூடம் அல்லது குறைந்த எண்ணிக்கையுடைய மாணவர்கள் கொண்ட பள்ளிக்கூடங்களை இடம் மாற்றுவதற்கான சட்டத்திட்டங்கள், வரையறைகள், முக்கிய தகவல்கள் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கின்றார். ஆகவே திரு தியாகராஜன் அவர்கள் இன்று நம்மோடு நிச்சயமாக பல தகவல்களை, நமக்கு வேண்டிய சில முக்கிய கருத்துக்களை கூறுவார் என்று நிச்சயமாக நான் கூறுவேன். ஆகவே திரு தியாகராஜன் அவர்களை இப்பொழுது உங்களிடம் பேச அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக இந்த நிகழ்வு தாமதமாக ஆரம்பிப்பதற்கு உங்கள் அனைவரிடம் இருக்கிறோம் எப்படி மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். இப்பொழுது தியாகராஜன் அவர்கள் உங்களிடம் பேசுவார். அரசாங்கம் பேசுவோம். வெளியே தான் இருக்கும் போது
பத்து பிள்ளைங்க கூட ஒரு பிள்ளை கூட பாஸ் பண்ணிய, பதினஞ்சு பிள்ளைங்க இருக்கு, அஞ்சு பிள்ளைங்க ஒழுங்கா கூட பாஸ் பண்ணியா. ஆனா உண்மையான மனநிலைமை பார்க்கும் போது ஒரு பாதிப்பு பேராசிரியர் ஒரு பள்ளிக்கு போயிருக்கோம், அந்த ஆசிரியர் வந்து அலுவல் குறையா சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்க காலேஜ்ல படிச்சுட்டு வரும்போது வேகமா படிச்சுட்டு வந்தோம், போனா போய் அப்படியே ஒரு எங்களுக்குள்ள ஒரு இது சார் பெரிய இருந்துச்சு. பள்ளியில போய் நம்ம மாணவர்கள்தான் நல்லா பயங்கரமா படிச்சு கொடுக்கணும் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். ஆனா மூணு மாணவர்கள் அதுலயும் மூணு மாணவர்கள் டிஸ்ட்ரிக்ட் வருவானா எங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு தாழ்வு மனப்பாடு சார். ஒரு மாணவர் உட்கார்ந்து பேச முடியாது. ஒரு பத்து பிள்ளைங்க இருந்தா பேசுவாங்க, ஒரு மாணவர் எவங்க எப்படி பேசுவாங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்துடும். அதே சமயத்தில் அரசாங்கமும் நிதி ஒதுக்கீடுகள் குறைந்த பள்ளிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த மாணவர் எண்ணிக்கை வச்சுதான் அவங்க கணக்கு பார்ப்பாங்க. அப்ப வசதிகள் கிடைக்காது, நிறைய பாதிப்பு சுருக்கமாக சொல்லி ஆறு புதிய பள்ளிகள் அரசாங்கம் மக்கள் வசதியில் ஆசிரியர் மூன்று பள்ளிகள் கட்டும் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு பள்ளி வந்து நம்ம சந்தோஷாட்டேன், அப்புறம் மூன்று பள்ளிகள் கட்டிட்டு இருக்காங்க. நாலாவது பள்ளி தலைவர் நாங்கள் புதிய பள்ளி சுரேஷ். புதிய பள்ளியும் பழைய பள்ளியும் அடிப்படையாக செஞ்சு அந்த மக்கள் தொகை சுரேஷ்புல வந்து டவுன் வந்து ஏற்கனவே 2000 குடும்பம் 11000 பேர் இருக்காங்க. 11000 5 லோட் வச்சிருக்காங்க. சட்டம் ஒண்ணு ஆனா அமலாக்கம் ரெண்டு. நம்ம வந்து அஞ்சு கிலோ இங்க ஒரு தலைவர் வந்திருக்காரு. சொல்றோம், நம்ம ஃபேமிலியா பேசுவோம். இல்ல ஏன்னா அன்னைக்கு நீ இடம் பார்த்துட்டல. நாங்க பேச்சு மாதிரி பேசலங்க. நம்ம வந்து ஒரு எங்கேஜ்மெண்ட்ல பேசுவோம். இவர் முயற்சியில 2013 நேரம் மணி 3 ஏக்கர் ஆனா 3 ஏக்கர் நாங்க சத்தம் போட்டு சண்டை போட்டு வாங்கிட்டாரு.
இடமாற்றம் செய்வது. இடமாற்றம் அடையாளம் கண்ட பின் அதற்கான இடம் நிலம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அந்த இடம் 5 அல்லது 6 ஏக்கர் நிலமாக இருந்து வேண்டும். எப்படி செய்வீங்க? ஆய்வு செய்யுங்க. எஸ்டிமேஷன் கொடுக்க முடியாது, எஸ்டிமேஷன் கொடுக்கவே முடியாது. இந்த தாமான்ல உங்க குடும்பம் இருக்காங்க,